ஊராட்சி ஒன்றிய அலுவலக பொறியாளரை நாற்காலியை தூக்கி தாக்க முயன்று ஆபாசமாக பேசிய திமுக ஒன்றிய செயலாளர். கேரளாவில் வைத்து அதிரடி கைது. சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உதவி பொறியாளராக பணிபுரிந்து வருபவர் கிருஷ்ணகுமாரி. அதேபோல் கோவனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன், இவருடைய மனைவி அந்த ஊராட்சியின் ஊராட்சி மன்ற தலைவியாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் அந்த ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிமெண்ட் சாலை பணிக்கு நிதியை விடுவிக்க கோரி முருகன் உதவி பொறியாளர் கிருஷ்ணகுமாரியை அணுகியிருக்கிறார். அப்போது கிருஷ்ணகுமாரியை அவரது அறையில் வைத்து சந்தித்த போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட முருகன் அங்கிருந்த இரும்பு சேரை தூக்கி கிருஷ்ணகுமாரியை அடித்து கொன்று விடுவதாக மிரட்டி ஆபாசமாக பேசி வாக்குவாதம் செய்த போது அங்கிருந்தவர்கள் இந்த காட்சியை செல்போனில் வீடியோவாக எடுத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் அனைவரோடும் சேர்ந்து கிருஷ்ணகுமாரி முருகனை கைது செய்ய வேண்டும் என போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த சிவகங்கை நகர காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிந்து தலைமறைவாகியிருந்த முருகனை தீவிரமாக தேடி வந்த நிலையில் கேரள மாநிலத்தில் வைத்து ஒரு தனியார் விடுதியில் அவரை கைது செய்து அழைத்து வந்து விசாரித்து வருகிறார்கள். முருகன் என்பவரை சட்டத்திலே கைது செய்.